வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் அஸ்வின் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது தமிழ் தெலுங்கு மொழியில வெளியாகி இருக்கு. பேய் பிசாசு இருக்கிற இடங்கள ஒரு த்ரில்லுக்காக போய் தங்குறவங்கள கவரும் வகையில ஒரு ஆவணப்படம் எடுக்கிறதுக்கு இந்தியாவை சார்ந்த 5 பேர் கொண்ட குழுவுக்கு ஒரு வெளிநாட்டு கம்பெனி வாய்ப்பு கொடுக்குது. அதுக்கு முன்னோட்டமா லண்டன்ல இருக்கிற ஒரு மர்மமான மாளிகை ஆராய்ஞ்சு கேமராவில சவுண்டோட பதிவு பண்ணி ஒரு பைலட் வீடியோவை குறிப்பிட்ட நாளுக்குள்ள சப்மிட் பண்ணணும். அந்த மாளிகை ஒரு கைவிடப்பட்ட உலகிலே மிகவும் ஆபத்தான அமானுஷமான இடம்னு பேர் வாங்கியிருக்கு. இந்த மாளிகை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மற்றும் பழமையான மத சடங்குல நிபுணராக இருந்த ஆர்த்தி ராஜகோபாலுக்கு சொந்தமானது. இவர் காஞ்சிபுரத்துல இருந்து சபிக்கப்பட்ட பொருள் இங்க கொண்டு வந்ததாகவும் போலீஸ் பார்க்கும்போது வினோதமான குறியீடுகள் மற்றும் சடங்குகள் செய்ததற்கான அறிகுறி இருந்ததாகவும் மற்றும் கொடூரமா கொலை செய்யப்பட்ட 15 பேரோட சடலங்களை ரிகவர் பண்ணதா சொல்றாங்க. ஆர்த்தியும் அங்கேயே தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் ஆனா ரிகவர் பண்ண அவங்க சடலம் இன்னும் மிஸ்ஸிங்கா தான் இருக்குன்னு தெரிய வருது. இந்த குழுவில அர்ஜுன ரத்துவும் லண்டன்ல வாழ்க்கை தொடங்க போற தம்பதியர், வருண் ஒரு இளைஞன் சவுண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்றவன், வருணோட அண்ணன் ராகுல் அணித்தலைவன், கிரேஸ் ஒரு கேமராமேன். ஒரே இரவுல வேலையை முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில வெளியே வர மாதிரியான திட்டம். நல்ல திட்டம் தான், ஆனா இவங்களுக்கு இதுல இருக்கிற ஆபத்துங்க தெரிஞ்சிருந்தும் ஆர்த்தி அடிக்கடி வந்து போறது தெரியாது. இந்த 5 பேரும் ரொம்ப ஆர்வமா இந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்ச உடனே வாழ்க்கையை துயரத்தில் ஆழ்த்துற இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்திப்புகளை அனுபவிக்க தொடங்குறாங்க. இந்த சூழ்நிலையில இவங்களால வேலையை முடிச்சிட்டு வெளியே வர முடிஞ்சதா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு நாவல போல 5 வெவ்வேறு அத்தியாயங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. பட ஆரம்பத்தில் புராண கதையான அஸ்வினி குமாரர்களோட ரெட்ட சிலையோட மகிமையும் அதை பிரிக்கப்பட்டு சாத்தான் காலை அகப்பட்டதுனால என்ன வகையான கெடுதல்கள் ஏற்படும் சொல்லப்படுது. அடுத்து சில இளைஞர்கள் ஒரு மாளிகையோட மூல முடுக்கெல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு முகத்தை காமிக்காத கேமரா வழியா அவங்களை பயமுறுத்துறது காமிக்கும் போது நமக்குள்ள ஒரு திகளை கடத்தி வரப்போற பயங்கரத்துக்கு ஒரு முன்னோட்டம் அளிக்குது. அந்த சிறப்பான ஒளிப்பதிவும் பயமுறுத்தும் பின்னணியும் திகழ் நிகழ்வுகளுக்கு நடுவுல நாம இருக்கிற உணர்வு அளிக்குது. இந்த இசையும் ஒளியும் தான் இந்த படத்துக்கு உயிர்நாடி. அதுவும் இந்த ஒளி ஒவ்வொரு பயங்கர காட்சிக்கு முன்னாடி ஒரு தாக்கத்தை கொடுக்குது. தயாரிப்பாளர்கள் பயந்து மயக்கம் போடுறவங்க இந்த படத்தை தவிர்க்கலாம்னு சொன்னது முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ரொம்ப பொருந்தும். ஒளிப்பதிவாளர் எட்வின் சகாய் முதல் 20 நிமிஷம் வர அந்த பிளேர் விச் எஃபெக்ட் காட்சிகள்ல மிரட்ட ஆரம்பிச்சு தண்ணி சூழல் இருக்கும் அந்த பிரம்மாண்டமான அமானுஷமான மாளிகைக்குள்ள ஒவ்வொரு இடத்துலயும் கேமரா கோணங்கள்ல லைட் ஒர்க்ல ஒரு அதிபயங்கர திகழ் உணர்வை பார்வையாளர்களுக்கு கச்சிதமா கடத்திருக்காரு. இவருக்கு பெரும் பலமா விஜய் சித்தார்த்தாவோட பின்னணி இசை மிரட்டது. அர்ஜுன் கதாபாத்திரத்தில் நடிச்ச வசந்த் ரவியை ஏற்கனவே நாம தரமணி மற்றும் ராக்கி படத்துல தீவிரமான நடிப்பை வெளிப்படுத்துறத பார்த்திருக்கோம். அவருடைய பெரிய கண்ணும் ரத்தத்தை உறைய வைக்கிற கூச்சலும் இந்த கதைக்கு பொருத்தமா அமைஞ்சிருக்கு. நண்பர்களோட உயிரை காப்பாற்ற போராடுறது, முதல்ல அமானுஷத்துக்கு பயந்து அப்புறம் மெதுவா தெளிவடைஞ்சு ஒரு தீவிரமான நடிப்பை குறிப்பா கிளைமேக்ஸ்ல வெளிப்படுத்திருக்காரு. ஆர்த்தி விமலாராமன் சில காட்சிகளை வந்தாலும் நம்ம மதியில ஒரு சரியான தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. செகண்ட் ஹாஃப்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் உட்கார வைக்குது. வசந்த் ரவியோட மனைவியா நடிச்சிருக்கிற ராஜீவ் மேனோட மக சரஸ்வதி மேனனுக்கு நடிப்பாற்றல் வெளிப்படுத்தும் அளவுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் அமையல. இவங்களுக்கு கூட நண்பர்களா வரவங்க அச்ச உணர்வை சிறப்பா வெளிப்படுத்திருக்காங்க. அஸ்வின் பல வழிகளில் ஒரு உளவியல் திகழ் படம்னு சொல்லலாம். இந்த உளவியல் விஷயம் எல்லா தரப்பினருக்கும் புரியும்படி இருந்துச்சுன்னா படம் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும். கிளைமேக்ஸ்ல இதுக்கு உதாரணமா எந்த இருளையும் வெளிச்சம் இருக்கிறது, எந்த பக்கம் போகணுன்றத நாம தான் முடிவு எடுக்கணுன்ற வசனமும், அடுத்து எல்லாரும் அவங்களோட வலிமையான மனதை போலவே வலிமையானவங்கன்னு சொல்லி முடிக்கப்படுறத புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும்னு இயக்குனர் ஒரு முக்கியமான செய்தியை கொடுத்திருக்கிறார். மொத்தத்தில் அஸ்வின் ஓரளவுக்கு தகுதியான நன்கு தயாரிக்கப்பட்ட சுவாரஸ்யமான ஒரு திகழ் திரைப்படம். ஆனா அதை நீங்க கடைசி வரை பொறுமையா இருந்தா மட்டுமே அது சரியா இருக்கும். சரி நண்பர்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதை பத்தின உங்களோட பார்வையை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவிடுங்க. அடுத்து இதே போல இன்னொரு பட விமர்சனத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.